அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டை போட்டு தான் வரும் இல்லையா இதை எல்லாத்தையும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நான் இந்த அட்டை வச்சு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தான டூ மினிட்ஸ் ஸ்நாக் ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் செய்ய போகிற கிச்சன் ஆர்கனைசருக்கு மொத்தம் நாலு அட்டைப்பட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு அட்டைப்பெட்டி வந்து நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த அட்டைப்பட்டி சாரி அட்டைப்பட்டி இருக்கும் இல்லையா அதுதான் அது ரெண்டும் எடுத்திருக்கேன் கூடவே நான் ப்ரௌன் கலரில் காமிக்கிறேன் இல்லையா இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணப்ப வந்த அட்டைப்பட்டி தான் அது ரெண்டும் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இதே மாதிரி அட்டைப்பட்டி கிடைக்கலனா இதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி சைஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்யப்போற ஆர்கனைசர்க்கு ஈஸியா இருக்கும் இப்போ நாலு அட்டை நமக்கு ஈவனான சைஸ்ல இருக்கணும் அடியில் இருக்க ரெண்டு அட்டைப்பட்டியும் ஒரே சைஸில் இருக்குது பட் மேலே இருக்க ப்ரௌன் கலர் ரெண்டுமே கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கனால இந்த அட்டைப்பட்டியை வந்து அந்த பெரிய அட்டைப்பட்டியோட சைஸ்லேயே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம அந்த சைஸுக்கு ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மார்க்கர் வச்சு ரெண்டு அட்டைப்பட்டிலும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதை கட் பண்ணுறப்போ அந்த மார்க்கில் கட் பண்ணாமல் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ண போகிறேன் அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஒரு குத்து மதிப்பாக அளவில் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மார்க்கரில் மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவை விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா இந்த நாலு கார்னர்லையும் மறுபடியும் கட் பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா ஓப்பனாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டது இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல இருந்த மாதிரியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுற போகிறோம் இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம எந்த ஆர்கனைசர் செஞ்சாலுமே லைஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும் நம்ம ஓப்பனாக விட்டுட்டு இல்லை டே வந்து டேப் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து கிளம்ஸி ஆகிடும் அதனால் செய்யறப்பேயே நம்ம வந்து பர்ஃபெக்டா செஞ்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்போ அந்த பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்க பாக்ஸ் அளவுக்கே வந்துருச்சு அதே போல இன்னொரு பாக்ஸையும் கட் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இது ரெண்டையுமே நம்ம ஈவனா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாலு அட்டைப்பட்டியும் ஒரே சைஸ்ல கிடச்சி வந்துடும் இப்போது ஒரு அட்டை பெட்டிக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லி வரிசையாக சைஸ் படி நான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு அட்டை பெட்டி அடுக்குனாலே நமக்கு போதுமானது அதாவது நான் வந்து மூணு ரேக் வர மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணுறேன் இப்போ பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து அடுக்கு ரேக் இருக்கு இல்லையா கிச்சனில் மசாலா டப்பெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கான ரேக் தான் செய்ய போகிறோம் இப்போது இந்த மூணுமே போதுமானது அப்படிங்கிறப்ப இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக எதுக்கு எடுத்துருக்கோன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறப்போ கடைசி டப்பாவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இதனால் மேலே உள்ள ரேக்கில் நம்ம வெயிட்டானது வைக்கிறப்போ சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் இருக்க அட்டை வந்து ஒரு அட்டை பெட்டியை உள்ளே வச்சுட்டோம்னா அது வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் அடுத்து தான் இந்த அட்டப்பெட்டி எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி ஸ்டிக்கர்ஸ் இல்லை நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்று ரேப் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயம் குட்டி குட்டி பூச்சிலாம் வராமல் இருக்கும் அதனால என்கிட்ட கிஃப்ட் பேப்பர் இருந்துச்சு அதை வச்சு நான் மேலே மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று நம்ம ஃபிட் பண்ணிட்டா போதும் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு க்ளூ இல்லை டபுள் சைட் டேப் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி டபுள் சைட் டேப் தான் போட்டிருக்கேன் நமக்கு எந்த இடத்துல வச்சால் கரெக்டாக இருக்கும் நம்ம செல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு பக்கம் ஒட்டினா கூட போதும் இல்லை ஃபுல்லாக ஒரு நீளமாக வந்து டேப் ஒட்டி கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல் மூணாவது அட்டைப்பட்டியும் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டாவது அட்டைப்பட்டியில் உள்ள ஒரு அட்டைப்பட்டி வெயிட் பேலன்ஸ்காண்டி வச்சோம் இல்லையா அது எந்த சைடில் வந்தால் நமக்கு வெயிட் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும்னு பார்த்து அடுக்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க லைஃபும் நிறைய நாளைக்கு வரும் பாருங்கள் இப்போ நான் மசாலா டப்பா எல்லாமே அடுக்கி காமிக்கிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கு இதே மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய காசு போட்டு ஆன்லைனில் வாங்கிறதுக்கு நம்மளே ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு எல்லா டப்பாவுமே ஒன்றோடு ஒன்று இடிச்சிட்டு இருக்காமல் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் மேலே உள்ள ரோலை பாருங்கள் நான் நல்லா வெயிட்டான மூணு பெரிய டப்பா வச்சுமே நல்லா தாங்குது ஸோ கண்டிப்பாக இது நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க ஜஸ்ட்டு ஒன் மந்த்திலலாம் வீணாகாது நம்ம ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டோன்னா நிறைய நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதே சைஸில் அட்டைப்பட்டி கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கிற பாக்ஸை வச்சு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஆர்கனைசர் யாரெல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான டூ மினிட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து முழுக்கடையாக இருந்தாலும் சரி அரைக்கடலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த பொட்டுக்கடலையை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் அது வந்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறும் அந்த அளவுக்கு வருத்தி எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருக்கணும் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சோம்னா டக்குன்னு வெளியில் கருகிரும் ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுறலாம் இந்த மாதிரி கடலை எல்லாமே சூடாக இருக்கப்போ நமத்த மாதிரி தான் இருக்கும் அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா மொறு மொறுப்பாக மாறும் அதனால கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் இது ஆறுனதுமே நல்லா முறு முருண் சவுண்டு வரும் தட்டில் போடுறப்ப அந்த மாதிரி ஆனோட்டு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி வெள்ளை சர்க்கரை சேர்த்தாலும் சரி நம்ம எந்த கப்பில் பொட்டுக்களை எடுத்தோமோ அதுல பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் ஒரு ட்ரை மிக்சியில போட்டுக்கலாம் மிக்ஸி ஈரமா இருக்கக்கூடாது நல்லா காஞ்சு இருக்கிறப்போ அதுல போட்டுட்டு கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஏலக்காவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு ஏலக்காய் போதுமானது இதை நல்லா தூளா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சலிக்கணும்லாம் தேவையில்லை நமக்கு நல்லா நைஸா அரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ இதை ஒரு தட்டுல கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சினால மாவு லைட்டாக சூடாக இருக்கும் அந்த சூடாக இருக்க சமயத்திலேயே வந்து நெய் ஒரு ரெண்டு டு நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்நாக்ஸுக்கு வெறும் மூணு இன்கிரீடியன்ட் தான் பொட்டுக்கல்ல சர்க்கரை நெய் அவ்வளோதான் கூட ஒரு ஏலக்காய் சேர்க்குறோம் இது இருந்தாலே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்தியானதும் கூட நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பப்ஸு ரோல்ஸு அதை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளவோ சத்தானது தாங்க இப்போ நம்ம நெய் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த போல் கையை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தூள் தூளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் உறுத்தி உத்தி நம்ம பிணைஞ்சி விடுறப்போ எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வரும் அதாவது அரிசி மாவு புட்டுக்கு பிணையவும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சோனாலே நமக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு ஈஸியாக வரும் இப்போ நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதுவே நம்ம நிறைய நெய் ஊற்றணும் அப்படின்னா பால் பேடா மக்கன் பேடாலாம் இருக்குல்ல அது மாதிரி பேடா மாதிரி ஆகிடும் நமக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நிறைய நெய் ஊற்றி சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து அரிசி உருண்டை உருண்டை அதெல்லாம் செய்வோம் இல்லையா பாசிப்பருப்பு உருண்டை அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம அதிகம் நெய் ஊற்றி அதிகம் செய்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் கூட ஹெல்த்தினே சொல்லலாம் இப்போது இது மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கு தூள் தூளா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கையில பிடிக்கிறப்ப நல்லாவே ஈஸியா வருங்க பிடிக்கவே முடியாத அளவுக்கு உதுந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியா பிடிக்க வருங்க அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்துல சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோவும் முடியுது இன்னைக்கு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஆன்லைன் அட்டைப்பட்டியிலேருந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கூடவே அம்மாங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூ மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐடியாவும் பார்த்தோம் இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்